வணக்கம் ஆன்மீக அன்பர்களை இன்று நாம் பார்க்கறது வந்து இந்த பித்திருதோஷம் தோஷம் கடுமையான பித்திருதோஷத்துங்கள தான் நம்ம வீட்டில் நிறைய பேருக்கு பிரச்சனைகள் இருக்குதுங்க இந்த பிரச்சனைகளை தீக்கிறதுக்கு இப்போ ஒரு வாய்ப்புகள் இருக்குங்க அதாவது இன்றைக்கி பிரதோஷம் நாளைக்கு சிவராத்திரி நாளை மறுநாள் அமாவாசைங்க இந்த தினத்தில் நீங்கள் ஒரு உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய நாட்டு மருந்து கடையில் இல்லை சந்தனக்கட்டைகள் எங்கே கடைக்குதோ வாங்கிக்கோங்க அது உங்களால் முடிந்த அளவு ஏன்னா இது பணம் அதிகம் செலவாகும் ஸோ உங்களால் முடிந்த அளவுக்கு வாங்கிக்கோங்க வாங்கி கொண்டு நேரடியாக சிவன் ஆலயத்துக்கு போங்க அங்கே சந்தனம் அரைக்கிற கல் இருக்குங்க அந்த கல்லை நல்லா கழுவிட்டு இந்த சந்தனத்தை போட்டு தீத்துங்க அப்போ தீத்தும்போது சிவ மந்திரத்தை சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிந்த பஞ்சாட்சன மந்திரம் அல்லது ஓம் சிவாய நம இந்த மாதிரியான மந்திரங்களை நீங்கள் சொல்லிக்கிட்டே அரைக்கணுங்க அரைச்சி அதை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்து சிவனுக்கு அதாவது லிங்கத்துக்கு அபிஷேகம் செய்யும்போது அதை கொடுத்துடணுங்க அந்த அபிஷேகம் செய்கிறதை நீங்கள் பார்க்கணும் பார்க்கும்போதும் திருப்பி மந்திரத்தை உபதேசம் பண்ணணும் மந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டு வரணும் அப்போ தான் உங்களுக்கு உங்களுக்கு வித்திருக்கல் ஏற்பட்ட தோஷங்கள் நீங்கக்கூடிய கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க அந்த சந்தனத்தை நீங்கள் நெற்றியில் இத்துக்கிட்டு இவங்க வீட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் இட்டுக்கொள்ளலாம் இது ஒரு மிக சிறப்பான பரிகாரம் இது வரைக்கும் யாருமே சொல்லாத ஒரு பரிகாரம் சித்தரருள் உள்ள ஒரு நபரால் எமக்கு தெரிவிக்கப்பட்டது அதனை உங்களுக்கு தெரிவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் எமது பாலாஜோதி என்ற சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்டில் போடுங்க நிறைய விஷயங்களை இதில் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வரப்போகிறேன் ஏன்னா இப்போ இந்த ஆடி மாதத்தில் இன்றைக்கு பிரதோஷம் நாளை சிவராத்திரி நாளை மறுநாள் அமாவாசை இன்று மூன்று தினத்தில் ஏதாவது ஒரு தினத்தில் நீங்கள் மாலை வேலைகளில் இந்த சந்தன கட்டைகளை உங்களுடைய பண கெப்பாசிட்டிக்கு தகுந்தவரை வாங்கிட்டு போங்க உங்கள் கையால் அரைங்க அரைக்கும் போது சிவ மந்திரத்தை சொல்லுங்கள் அதை அபிஷேகம் பண்ணணும் லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணும்போது நீங்கள் திருப்பி அந்த மந்திரத்தை உச்சரிக்கணும் இது தாங்க இது பார்க்கும்போது ஒரு எளிய பரிகாரமாக இருக்கும் ஆனால் நல்ல பலன்களை தருங்க இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் அடிக்கடி ஒவ்வொரு மாதமும் செய்யும்போது தொடர்ந்து செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளும் நீங்குங்க இது உண்மை சத்தியம் நன்றி தொடர்ந்து பாருங்கள்